வணக்கம். இதுல வந்து இன்னும் ஒரு அடியோட என்ன மாதிரியான ஹெல்ப் என்னோட ஒரியாக்கள் பெற்ற வேண்டதை பற்றி நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். சீரியோ ஆடியோக்கள், நீங்களுக்கு எனக்கு ஆடியோக்கள் இதழை பற்றி ஏன் நான் இந்த விளக்கிக்கு வந்த நான் என்னத்துக்காக என்னென்ன மாற்றங்கள் நான் ஆக்கின்ற வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறேன், இதுகளை நீங்க பார்க்கலாம். இப்ப ஒரு ஆள் வந்து என்னட்ட வந்த நேரம் அவர்களுக்கு வலிப்பு, அது வயசு குறைந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வலிப்பு. அப்ப அவ எனக்கு காட்டின படம் வந்து அவர் சாகைக்க பூனூர் புறப்புல 15-20 வயசு போல சாகைக்கு தலை கீழா போய் கிணத்துல அமர்த்தப்பட்டு செத்துருக்கிறார். அந்த நரம்பு அவருக்கு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த வலி காக்க வலிப்பு மாதிரி இப்ப அவர் இங்க நீந்த போயிருக்க. உங்களோட மெமரி சிஸ்டம் அப்படித்தான் இயங்குறது. ஈவன் நீங்கள் பாஸ்ட் லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருந்தாலும் அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சரியான ஸ்ட்ராங்னா இந்த லைஃப்ல அதே சிச்சுவேஷன் ஆக்டிவேட் பண்ணும். இது இன்னும் ஒரு உதாரணம். ஒரு ஆளுக்கு வந்து கால் வலிப்பு, வலிச்சு இழுத்து கொண்டு இருந்தேன். அப்ப நான் கேட்டேன் என்ன நடந்தேன்னு. அப்ப எனக்கு காட்டப்பட்டது அவர்கிட்ட பாஸ்ட் லைஃப்ல அதே வயசுல அவருக்கு கால் இழுத்தது. அப்ப பாஸ்ட் லைஃப் எனர்ஜிகளும் எங்களுக்கு இந்த லைஃப்ல இப்பவும் பாதிக்கும். பாஸ்ட் லைஃப் பாஸ்ட் எனர்ஜிகளும் இப்ப எங்களை பாதிக்கும். மறந்துட்டா சில பேர் நினைக்கிறது வாழ்க்கை வந்து மறந்து போச்சு, அது பழைய நிகழ்ச்சி, அது மறந்து போச்சு. அது மறந்தாலும் எனர்ஜி அளவில் சக்தி அளவில் நாங்க விட இல்லை. எங்களோட மைண்ட் தான் அது ஒரு மூலையில தள்ளி வச்சுட்டு இந்த இப்ப நடக்கிறத பார்த்து கொண்டு போகுது. அப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப கனெக்ட் டீச்சிங் இருக்கு, பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் டைம்ல இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்க இப்போ எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேணாம், இந்த காலத்தை சொல்ல, இப்படி எல்லாம் டீச்சிங் இருக்கு. அதுல ஒரு உண்மையும் இருக்கு. நீங்க ஹை லெவல்ல உண்மையா பிரசன்ட்ல இருப்பீங்கன்னா அப்ப உங்களுக்கு தோட்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடாது, அப்பதான் நீங்க பிரசன்ட்ல இருக்கலாம். தோட்ஸ் ஃபார்ம் இருந்தா நீங்க என்ன நடக்கு சொல்லுங்க, போம் ஒரு பாஸ்ட்ல இருந்து தோட்ஸ் வரும், அல்ல ஒரு ஃபியூச்சர்ல இருந்து தோட்ஸ் வரும். அப்ப நீங்கள் ஒரு சமாதி ஸ்டேட், சமாதி ஸ்டேட், ஸ்டில்னஸ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல நீங்க எடுத்தால் என்ன நடக்கு சொல்லுங்க. அந்த ஸ்டேட்ல நீங்க டிவைனோட ஃபுல் அலைன்மெண்ட், அப்ப உங்களோட வைப்ரேஷன் வந்து ஹை, அப்ப இது வந்து ஹீலிங் வந்து நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதைத்தான் ஆக்கள் டீச் பண்ணிடும். ஆனா அது ஹியூமன் பீயிங்க்கு அது வெரி டிஃபிகல்ட். அதுவும் பல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தோட்ஸ் ப்ராசஸ் வழியால வந்து கொண்டிருக்கும். அது எந்த நேரம் எல்லா தோட்ஸும் எங்களோட லாஜிக் மைண்டுக்கு தெரியுது இல்லை. அப்ப பல தோட்ஸ் வழியால வைப்ரேஷன் உருவாக்குது, அதன் மூலம் ஃபீலிங் உருவாகுது ஆட்டோமேட்டிக்கா. நாங்கள் ஒரு வைப்ரேஷன் ஆக்கல் சக்தி ஆக்கல், எங்களோட தோட்ஸ் எங்களோட ஃபீலிங் எங்களுடைய இது பழசுல இருந்து இப்ப நாங்க எப்படி லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் எல்லாம் சேர்ந்துதான் வழியால வந்து கொண்டே இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, டிஃபிகல்ட் உங்களுக்கு தனிய பிரசன்ட்ல இருக்கிறது. அது நீங்க சில நேரம் மெடிடேஷன்ல ஒரு நேரத்துக்கு நீங்க வரலாம், ஆனா பிறகு என்ன நடக்கும், பிறகு அது மாற தொடங்கிடும். ஏன், உங்களால நார்மல் லைஃப்ல வந்தோடனே நீங்க ரியாக்ட் பண்றது, ரியாக்ஷன் ஆக்கள் சொல்றதுக்கு ஆக்கள் செய்யறது அவே எனர்ஜிகளுக்கு நீங்களே கவனிச்சு பாருவீங்க. நீங்க ஒரு ஆளோட ஒரு மாதிரி கேட்பீங்க, இன்னொரு ஆளோட உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு மாதிரி இருப்பீங்க, உங்களோட வைஃபோட ஒரு மாதிரி இருப்பீங்க, உங்களோட பேரண்ட்ஸோட ஒரு மாதிரி இருப்பீங்க. என்னென்னா நாங்கள் மச் பண்றோம் அவையின் வைப்ரேஷனுக்கு. அப்ப அந்த லெவல் பவர் நீங்கள் எடுத்தா ஒருத்தருக்கு நீங்க மச் பண்ண தேவையில்லை. நீங்க எல்லாரோடும் உங்களோட உண்மையான செல்ஃப்ல இருந்து ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கலாம். அவை மேட்ச் பண்ண பாப்பீங்க. ஏன்னா நீங்க பவர் எடுத்துட்டீங்கன்னா மற்ற கட்டாயம் உங்களுக்கு மேட்ச் பண்ணும். இதுதான் உண்மையான பவர்ஃபுல் லெவல்ல நாங்க கிரியேட் பண்றது எங்களோட லைஃப். ஓகே, அப்ப எனக்கு இப்படியான சந்தர்ப்பம் நிறைய கொடுக்கப்பட்டது. பாஸ்ட் லைஃப்ல எப்படி ஆக்களுக்கு மாத்தி அமைக்கிறது, பாஸ்ட் லைஃப் ஹீலிங்கும் நான் செய்திருக்கிறேன், பாஸ்ட் லைஃப் எனர்ஜிகளும் நான் ஹீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் இருக்குதுண்டு, உங்களுக்கு தெரியாம இருந்தாலும், இந்த பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்தேன்னு தெரியாம இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ போகுது இல்லை. ஒரு லைஃப்ல நீங்க மூவ் ஃபோர்வர்ட் இல்லை, நீங்க விரும்புறீங்க உண்டை மாத்தி அமைக்கணும், ஆனா உங்களால முடியாம இருக்கு. இப்படியானதுகள் வந்து பெரிய தடைகளா இருக்கலாம் லைஃப்ல.
பல வகையான இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வாழ்க்கையில கன பேருக்கு மாற்றியிருக்கிறேன். இப்படியான ஹீலிங்களும் நீங்க போய் பார்க்கலாம். இது பொதுவா தெரிகிறது தடைகளாக, உடம்புல வருத்தங்களாக, அவைகளுக்கு வலி என்ன, அவைகளுக்கு கையில இழுப்பு, அப்படி அதெல்லாம் பாஸ்ட் லைஃப். அதே மாதிரி எனக்கு இமோஷனல் பிரச்சனை பாஸ்ட் லைஃப்ல இருந்தாலும் நீங்க பேரண்ட்ஸ் அதுக்கேற்ப எடுத்திருப்பீங்க. அப்ப அவங்க ப்ரோக்ராம் உங்களுக்கு வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கும். நெகட்டிவ் ப்ரோக்ராம் ஈவன் ஒரு நல்ல பேரண்ட்ஸ் என்று நாங்கள் நினைக்கிறவன் அதை கீழ் பண்றதும் பயத்தையும் உண்டா பார்ப்பேன். உண்மையான கேரிங் பயத்திலே இல்லை. ஆனா அங்கடியாக்களுக்கு நான் அம்மா என்ன அக்கறை, இந்த நேரம் எனக்கு பயந்து பயந்து எல்லாத்தையும் செய்து ஏதாவது என்ன நடக்கும், நடந்துருமோ, ஏதாவது பிள்ளையா போயிடுமோ, ரெண்டு அம்மா என்ன எந்த நேரம் அக்கறை எடுக்கிறான். அந்த அது வந்து உண்மையான கேரிங் கிடையாது. அது உண்மையா அப்படின்ற பயத்தை அதை உங்களுக்கு போஸ் பண்ணினேன். அப்ப அப்படியான பேரண்ட்ஸ் கன பேர் இருப்பினம் என்ன, இன்டென்ஷன் வந்து உங்களை பாதுகாக்கிறதா இருந்தாலும் எனர்ஜி உங்களை பாதுகாக்க இல்லை. ஆனா இப்படியான பேரண்ட்ஸால பாதிக்கப்பட்டாக்கள் என்னிட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி பெற்றிருக்கலாம். அதுல பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸால வந்தால் வந்து எங்களுக்கு பிரசன்ட் லைஃப்லயும் அப்படியான சிச்சுவேஷன் திருப்பி உருவாக்கப்படும். அப்படியான ஹீலிங்களும் என் வெப்சைட் அன்பின் குரல் கோம்ல நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பல விதமான ஹீலிங் ஒர்க் நான் செய்யறேன். எனக்கு ஃப்ரீ ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த நாட்டில இருந்த ஆக்களும் நன்மை பெறதுக்கு நீங்க வெப்சைட்ல போய் நீங்க சில நேரம் சில ஹீலிங்களுக்கு நான் வந்து நீங்க பர்சனலா லோகின் பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ள ஆடியோக்கள் இருக்கும், நீங்க போய் கேட்கலாம். கணக்கு ஃப்ரீ இருக்குது, கணக்கு டீப்பா போறதுக்கு ப்ரோக்ராம்கள் இருக்கு. எது நீங்க சூஸ் பண்ணாலும் உங்களை நீங்கள் மாத்துறதன் மூலம் நீங்கள் இந்த உலகத்து பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுப்படாம இருக்கலாம். உங்களோட லைஃப் ஈஸி கோயிங். எல்லாருக்கும் விருப்பம் உண்டே உண்டுதான் லைஃப்ல. எங்களோட லைஃப் ஈஸியா போகும். ஈஸியா நாங்கள் வாழ்க்கைய கையாள வேணும். ஏனென்றால் எங்களுக்கே நல்லா தெரியும் லைஃப் தரம் அதுலான்னு இருக்கு. எப்படி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அதுலதான் தரமே இருக்கு. ஓகே, எங்கட சந்தோஷம் மற்றவைக்கும் பரவும். அப்ப உங்கள ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அன்பின் குரல் கோமில போய் நீங்க பலவிதமான ஆடியோக்கள், வீடியோக்கள், ஹீலிங் புக்கள், இன்ஃபர்மேஷன் எல்லாம் பெறலாம். எனது பேர் ஞான ஒருத்திரன். நான் ஹீலர், ஒரு ரைட்டர். நன்றி, வணக்கம்.